அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினம்
தந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையாம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதிமத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டுதம்மா ஆறு முகம் இன்று. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாழுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, காலிமத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, நூறு முகம் காட்டுதம் ஆறு முகம் இங்கு, ஆறு முகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். ஓம் அருணம பார்வதி பதயே ஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, குடல் எங்கு குருமணி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, சாலை குமாரசுவாமிக்கு அரஹரோஹரா. அன்பார்ந்த ஆஸ்திக பக்த மையன்பர்களே, எல்லாமல்ல வள்ளி தேவசேனா சமேத சாலை குமாரசுவாமியின் பெருங்கருணையால் இந்த சக்தி மகோத்சவமானது தீபாவளி அன்று ஆரம்பமாகி முதலாம் திருநாளிலிருந்து இன்று ஆறாம் திருநாள் என்று சொல்லக்கூடிய சக்தி வைபவமானது, அதாவது சூரபத்ம சிம்மமுக பானுகோப என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான அசுரர்களை நமது முருகப்பெருமான் வதம் செய்யக்கூடிய சம்ஹார நிகழ்வானது இந்த சக்தி தினத்திலே நடைபெற்றது. அதனின் அங்கமாக நமது திருக்கோவில் வளாகத்திலே இன்று காலை யாகசாலை வேள்விகளும், அதனைத் தொடர்ந்து விகேக அபிஷேகங்களும், அதனைத் தொடர்ந்து சண்முக அலங்காரம், மூலஸ்தான விஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தற்பொழுது 4:30 மேலாக சுவாமி புறப்பாடு நடைபெற்று சம்ஹார வைபவங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்த பெருமக்கள் அனைவரும் சுவாமியின் விரத சக்தி விரதங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு சுவாமியின் தரிசனத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சாலைக்குமார சுவாமி பெருங்கருணைக்கு ஆளாகி சுவாமியின் பரிபூர்ண அருளுக்கு பாத்தியமாகும்படி எங்களது சார்பாகவும் சுவாமியின் சுவாரம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹரநம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா முருகனுக்கு அரோஹரா. பாளையம் சாலை குமாரசுவாமி திருக்கோயிலின் அருள்மிகு பாளையம் சாலை குமாரசுவாமி திருக்கோயிலின் கந்தசஷ்டி திருவிழா 5 நாட்களுக்கு முன்பாக தொடங்கி தீபாவளி அன்றிலிருந்து இன்று 6வது நாள் இன்று சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலே யாகம் வளர்த்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனையும், மாலை சுவாமி உள்சுற்று வீதி உலாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. 6ஆம் திருநாளான இன்று காலையிலே யாகசாலை பூஜையும், அந்த யாகசாலை பூஜையை தொடர்ந்து முருகப்பெருமானு அலங்காரம் செய்யப்பட்டு சூரபதுமனை மற்றும் சூரபதுமனுடைய தம்பியாகிய தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபதுமன் ஆகிய மூவரையும் வீழ்த்துகின்ற வதம் செய்கின்ற சூரசம்ஹார நிகழ்வானது மிக சிறப்பாக திருக்கோயில் சார்பிலே நடைபெற்றது. இப்பொழுது தொடர்ந்து முருகப்பெருமான் திருக்கோயிலிலே எழுந்தருளி பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்குகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெறும். நாளைய தினம் மாலை முருக வள்ளி தேவயானைக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தலும், அம்பிகை அம்பாள் விரதம் இருக்கின்ற காட்சியும், பிறகு காட்சி கொடுத்தல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவமும் மிக சிறப்பாக நாளைய தினம் மாலை 6 முதல் 9 மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் திரளாக வந்து அந்த திருக்கல்யாண வைபவத்திலே கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் ஊஞ்சல் திருவிழா, வள்ளி தேவி அணையோடு முருகப்பெருமான் ஊஞ்சலாடி
மகிழ்கின்ற காட்சி மூன்று நாட்கள் நடைபெறும். கடைசியாக தீர்த்தவாரியோடு இந்த 12 நாட்கள் சஷ்டி திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நிறைவேறும். நன்றி, வணக்கம். அருமையான ஆன்மீக பக்தர்களுக்கு மா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த சமகார நிகழ்வு ஆணவம் மிக்க சூரபத்மனுடைய ஆணவத்தை எம்பெருமான் முருகன் அளித்ததாக வரலாறு. எனவே பக்த கோடிகளும் தங்கள் மனதிற்குள்ளாக இருக்கின்ற அந்த ஆணவத்தை அளித்தால் எப்படி சூரபத்மனுடைய ஆணவம் அழிந்தவுடன் அவன் சேவலாக மாறி மயிலாக மாறி வாகனமாகவும் முருகனுடைய எம்பெருமானுடைய கொடியாகவும் மாறினாரோ அதைப்போல் மக்களும் தங்களுடைய ஆணவத்தை அளித்தால் இறையோடு இணையலாம் என்பதையே இன்றைய சூர சமகார நிகழ்வு நம்மை உணர்த்துகின்றது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய மா தொலைக்காட்சிக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்த பாளையன் சாலைக்குமரன் திருக்கோயிலினுடைய செயல் அலுவலர் மற்றும் நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.